இன்னைக்கு உலகத்துல இருக்க பல மக்கள் தனக்கு தன்னுடைய வாழ்க்கை எல்லா நேரமும் எப்பவுமே பெர்ஃபெக்ட்டா பக்காவா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அதாவது எனக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்ட்ரக்சரும் பாடியும் இருக்கணும், நான் பார்க்க அழகா செம்மையா பெர்ஃபெக்ட்டா எப்பவுமே இருக்கணும், மேலும் எனக்குன்னு ஒரு பெர்ஃபெக்ட்டான வேலை வாழ்க்கை முழுக்க இருக்க மாதிரி கிடைக்கணும், எனக்கு வரப்போற லைஃப் பார்ட்னர் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு எல்லாத்துலயுமே நாம பல நேரம் பெர்ஃபெக்ஷனை மட்டுமே தான் நம்ம லைஃப்ல எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எனக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான லைஃப் எப்பவுமே வேணும் அப்படின்ற இந்த ஒரு மனநிலை தான் நம்மளை சுத்தி இருக்க எல்லாருடைய மனசுலயும் ஒரு ஆசையாவே இருக்கு. இந்த பெர்ஃபெக்ட் லைஃப்ன்ற ஆசையான கனவை நிஜமா மாத்திரணும் அப்படின்னு எதுக்கு ஓடுறோம்னே தெரியாம நான் வாழ்க்கையில பெர்ஃபெக்டா எல்லாரும் முன்னாடியும் இருக்கணும், இல்லைனா எதிர் வீட்டுக்காரர் என்ன ஒரு மாதிரி பேசிடுவானே, சொந்தக்காரர் என்ன நினைப்பான் என்ன பத்தி அப்படின்னு, மத்தவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதனுடைய விளைவா உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த தள்ளி வச்சுட்டு இல்ல அதை தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த சொசைட்டி இதுதான் பெர்ஃபெக்ட் அப்படின்னு பிராண்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு படிப்பையோ இல்ல வேலையோ இல்ல லைஃப் பார்ட்னரையோ மத்தவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு சூஸ் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க இதுக்காக தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ரிக்ரெட் பண்ணிட்டு நமக்காக ஒரு செகண்ட் கூட வாழாம அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை பத்தி அப்படின்ற ஒரு தாட்லயே தான் வாழ்க்கை முழுக்க நம்மளை சுத்தி இருக்க பல பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மேலும் ஹியூமன்ஸ் உடைய சைக்காலஜியை ஒரு ரிசர்ச்ல யூஎஸ்ல இருக்க பல மக்கள் கிட்ட ஸ்டடி பண்ணப்போ என்ன தெரிய வந்ததுன்னா தன்கிட்ட இருக்க தான் இவ்வளவு நாள் நெகட்டிவ்னு நினைச்சிட்டு இருந்த விஷயத்த மத்தவங்களுக்காக மத்தவங்க முன்னாடி மறை மேலும் பல விஷயங்கள் எனக்கு போகுது அவர் அந்த மிலிட்டரி கேம்ப்ல இருக்கும் போதே ஜூனியர் மிஸ்டர் யூரோப் சாம்பியன்ஷிப்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக இன்விடேஷன் அவருக்கு வருது. இப்போ அர்னால்டுடைய கைகள்ல ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு, ஒன்னு மிலிட்டரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போகாம இந்த இன்விடேஷனை தூக்கி போடுறது, இன்னொன்னு ஜூனியர் மிஸ்டர் யூரோப் சாம்பியன்ஷிப்ல கலந்துகிட்டு தன்னுடைய தான் ஆசைப்பட்ட ட்ரீம் நோக்கி போறது. இதனால அர்னால்ட் என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் ஃபேஸ் பண்ணிக்கலாம் இருக்கிறது ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான தன்னுடைய மனசுக்குள்ள போட ஆரம்பிக்கிறாரு. அதாவது மிலிட்டரி கேம்பை விட்டு தப்பிச்சு போறது சாதாரணமான விஷயம் கிடையாது, இந்த ஊரை தாண்டாலே பல செக்கிங் இருக்கும், இதெல்லாம் தவிர்க்கணும்னா நம்ம கூட்ஸ் ட்ரெயின்ல கேம்பை விட்டு எப்படின்னா எகிரி குதிச்சு வந்து ஏறிடலாம், ஏன்னா அந்த கூட்ஸ் ட்ரெயின்ல தான் பெருசா செக்கிங் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பிளானும் போடுறாரு. மேலும் நார்மலா பஸ்ல ரோட் ரூட்ல போனா வெறும் 4 மணி நேரத்துல காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு போகிறத செக்கிங் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தவிர்த்துட்டு தன்னுடைய ட்ரீம் நிறைவேறணும் அப்படின்ற ஒரே ஆசைக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போகலாம் அப்படின்னு இந்த கூட்ஸ் ட்ரெயின்ல கிட்டத்தட்ட 26 மணி நேரத்துக்கு டிராவல்
பண்ணவும் செய்யறாரு. மேலும் ஒரு வழியா அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்தை ரீச் பண்ணதும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் ஒரு விஷயத்த ரியலைஸும் பண்றாரு. அதாவது அந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ற லைட் வெயிட் கேட்டகரியில இருக்க எல்லாருமே ஸ்டேஜ்ல நின்னு மசில் காமிச்சு போஸ்ட் பண்றதுக்காக ஜிம் க்ளோத்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த விஷயம் அவர்கிட்ட இல்ல. இதனால அர்னால்ட் அங்க ஆல்ரெடி போஸ்ட் பண்ணி முடிச்சவர்கிட்ட போய் உங்களுடைய ட்ரங்க்ஸையும் போஸிங் அண்டர்வேரையும் தர முடியுமா அப்படின்னு கேட்டு அவர்கிட்ட இருந்து வாங்கி அந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்டேஜ்ல கான்பிடண்டா நின்னு டயர்ட்னஸ் வெளிக்காமிச்சிக்காம பல விதமான போஸ கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கீழே இருந்த ஆடியன்ஸும் ஜட்ஜஸும் கை தட்டவும் செய்யறாங்க. இப்போ இதெல்லாம் முடிஞ்சு வின்னர்ஸ் உடைய பெயரை அனௌன்ஸ் பண்ணிட்டே வராங்க. அதாவது தேர்ட் பிளேஸ் கோஸ் டு அர்னால்ட் பெயர் இல்ல, செகண்ட் பிளேஸ் கோஸ் டு இதுலயும் அர்னால்டுடைய பெயர் இல்ல, கடைசியா ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு அர்னால்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ரொம்பவே ஹாப்பியா அந்த சாம்பியன்ஷிப்லுடைய டிராஃபியை வாங்கின கையோட சோகமும் குழப்பமும் அவருடைய மனசுக்குள்ள வந்து ரொம்பவே டல் ஆகிடுறாரு. அதாவது இப்போ எப்படி மிலிட்டரி கேம்புக்கு போறது, அங்க என்ன ஆச்சோ அப்படின்ற மனக்குழப்பத்திலேயே மிலிட்டரி கேம்புக்கு போனா அங்க இருக்க ஆபீசர் எங்கடா போன நாயே இவ்வளவு நாளா அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டி ஒரு வாரத்துக்கு ஒரு ஐசோலேஷன் செல்ல போட்டு அவரை அடைச்சிடுறாங்க. ஆனா அர்னால்டுக்கோ மனசுக்குள்ள எந்த சோகமும் இல்ல. ஏன்னா என்னுடைய ட்ரீம்காக ஒரு வாரம் கூட இந்த ஐசோலேஷன் செல்ல இருக்க மாட்டேனா, இதெல்லாம் அனுபவிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி ஹாப்பியா ஒரு வாரம் முடிஞ்சு வெளியே வந்த பிறகு ஹையர் அபிஷியல்ஸ் அர்னால்டு கிட்ட என்கொயரி வச்சு எதுக்குப்பா வெளியே போன அப்படின்னு கேட்கும் போது, சார் நான் மிஸ்டர் யூரோப் சாம்பியன்ஷிப் காம்படிஷனை போய் கலந்துக்கிட்டு அதுல கப்பும் அடிச்சிட்டேன். ஆனா அன்னைக்கு இதை சொல்லியிருந்தா கண்டிப்பா நீங்க அனுப்பி இருக்க மாட்டீங்க. ஆனா இது என்னுடைய ட்ரீம் சார், அதான் இப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. மேலும் என்னுடைய இந்த மிலிட்டரி ட்ரைனிங் காம்படிஷனுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்து கைண்டா பேசும்போது அங்க இருக்க ஹையர் அபிஷியலுக்கு புரிஞ்சு என்னதான் சிம்பத்தியில மன்னிச்சு விட்டாலும் லீகலா அப்படி பண்ண முடியாது, ஏன்னா சட்டப்படி மிலிட்டரி கேம்ப் ரூல்ஸ் மீறினது தப்பு. இதனால அர்னால்டோ பனிஷ்மெண்ட்ன்ற பெயர்ல மிலிட்டரி பேஸ் உடைய கிச்சன்ல அவருடைய டியூட்டி இருக்க மாதிரி மாத்தி விடுறாங்க. ஆனா இந்த மனுஷனுக்கோ ஒரே குஷி மனசுக்குள்ள, ஏன்னா மிலிட்டரியில இருக்க கிச்சன் வேலைக்கு போனா டெய்லி எக்ஸ்ட்ராவா ஒர்க் அவுட் பண்ண 3 மணி நேரம் கிடைக்கும். மேலும் அங்க இருக்கக்கூடிய பொட்டேட்டோஸ் வெஜிடபிள்ஸ் அதிகமா புரோட்டீன் இன்டேக்கை எடுத்துக்கிட்டு மசில கெயின் பண்ணலாம் அப்படின்னு கிச்சன் டியூட்டில ஜாயின் பண்ணி பல மாசம் ஒர்க் அவுட் பண்ணி புரோட்டீன்ஸை எடுத்துக்கிட்டு மிலிட்டரி பேஸ்லயே 25 pounds மசில கெயின் பண்ணவும் செய்யறாரு. இந்த எதுக்கும் பயப்படாத நான் என்னுடைய பேஷனுக்காக தான் ஓடுறேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற ஒரு போல்டான ஆக்ஷனுடைய விளைவா ஃபியூச்சர்ல அர்னால்ட் மிஸ்டர் யூனிவர்ஸ் அப்புறம் 7 வாட்டி மிஸ்டர் ஒலிம்பியா சாம்பியன்ஷிப்ல மட்டுமே ஜெயிச்சு முடிச்சிடாம இன்னைக்கு அவருடைய லைஃப் ஒரு ஆக்டரா, ஒரு பாடி பில்டரா, ஒரு பொலிட்டீஷியனா பல விதமான பரிமாணங்களை எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. இதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையிலையும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யவோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச படிப்பை படிக்கவோ பல தடைகள் பலர்கிட்ட இருந்து வரலாம். இந்த தடைகளை எல்லாம் இதுதான் என் விதி போல அப்படின்னு சொல்லி மத்தவங்க சஜஸ்ட் பண்ண கிடைச்ச வாழ்க்கையை எடுத்து வாழாம உங்களுக்காக சம்டைம்ஸ் போல்டான டெசிஷன்ஸ் எடுங்க. எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா மனசார நின்னு உங்க ட்ரீம்ஸ் அண்ட் பேஷனுக்காக கடுமையா ஆக்ஷன்ஸும் எடுக்கவும் செய்யுங்க. லிஸ்ட்ல இருக்க 2வது விஷயம் என்னன்னா, ஆல்வேஸ் ட்ரை டிஃபரெண்ட் திங்ஸ், பெர்ஃபெக்ஷன் இஸ் அன் இல்யூஷன். அதாவது நம்மள பல பேருக்கு தெரிஞ்ச ரொம்பவே பரிச்சயப்பட்ட வேற லெவல்ல க்ரோத் தெரிஞ்ச கம்பெனி எதுன்னு பாத்தீங்கன்னா அமேசான். அந்த கம்பெனியுடைய சிஇஓ ஆன ஜெஃப் பெசோஸ்க்கு என்னதான் ஹைலி பெய்ட் ஃபண்ட் மேனேஜர் ஜாப் கிடைச்சாலும் இது என்னுடைய ட்ரீம் கிடையாது அப்படின்னு அந்த வேலையை ரிஜெக்ட் பண்ணிட்டு அமேசான் அப்படின்ற கம்பெனியை தொடங்கினாரு. இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் போல்டான முடிவை எடுத்த உடனே ஜெயிச்சிட்டாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நம்மள பல பேர் அமேசான் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பொருட்களை விற்கிற இ காமர்ஸ் வெப்சைட், இல்லைனா அமேசான் கிண்டில் புக்லாம் பப்ளிஷ் பண்ணலாம், இல்லைனா அமேசானுடைய ஆடிபிள்ல புக் சம்மரி எல்லாம் ஆடியோ ஃபார்மேட்ல கேட்கலாம், இல்லைனா அமேசான் வெப் சர்வீஸ் அப்படின்ற இந்த 4 விஷயங்களை பத்தி தான் அமேசானை பத்தி நம்மள பல பேருக்கு தெரியும். இன்னும் சிலர் அமேசானுடைய வளர்ச்சியை பார்த்துட்டு பா ஜெஃப் பெசோ சத்தியமா சரியான லக்கியான பர்சன் பா, அவன் ஆரம்பிக்கிற எல்லாமே பெர்ஃபெக்டா மார்க்கெட்ல ஹிட் ஆகிருது அப்படின்னு. ஆனா உண்மையாவே ஜெஃப் பெசோஸ் அமேசான் மூலமா ஆரம்பிச்ச எல்லா ப்ராஜெக்ட்டுமே எடுத்த உடனே மார்க்கெட்ல போய் பெர்ஃபெக்டா ஹிட் ஆகிடல. அதாவது அமேசான் ஃபயர் போன், அமேசான் டெஸ்டினேஷன், அமேசான் லோக்கல்ஸ், அமேசான் வேலட், அமேசான் லோக்கல் ரிஜிஸ்டர், அமேசான் மியூசிக் இம்போர்ட்டர், அமேசான் டெஸ்ட் டிரைவ், வெப் பேஜ், எண்ட்லெஸ்னு ஃபெயிலியர் ஆன ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு அமேசான்ல சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னமோ 2-3 ஹிட்டான ப்ராஜெக்ட்ஸ் உடைய பேர் மட்டும்தான். ஆனா ஜெஃப் பெசோஸ்க்கு மட்டும்தான் தெரியும் இந்த வளர்ச்சியை நான் அமேசான் மூலமா அடைய எவ்வளவு ஃபெயிலியர்ஸை என்னுடைய வாழ்க்கையில அடைஞ்சிருப்பேன் அப்படின்னு. billions of dollars of failures at amazon.com literally
billions of dollars of failures. இதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையிலும் நீங்க போல்டா முடிவெடுத்த பிறகு நீங்க நினைக்கிற எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிராது. அதாவது நீங்க ஒரு பக்காவான லைஃப் பார்ட்னரை பிடிச்சு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலோ இல்ல ஒரு பிசினஸ் பண்ணி அது சக்சஸ் ஆகி காசு வந்துகிட்டே இருந்தாலோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு படிப்பை படிக்கும்போது எல்லாத்துலயுமே அரியர் வைக்காம பாஸ் ஆகிட்டே இருந்தாலோ அவ்வளவுதான்ப்பா இதோட என்னுடைய லைஃப் பெர்ஃபெக்ட்டா செட் ஆயிருச்சு. நான் ஹாப்பியா வாழ்க்கை முழுக்க இருக்க போறேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா கொஞ்ச மாசத்துல உங்க ரிலேஷன்ஷிப்ல சண்டை வந்தாலோ இல்ல பிசினஸ் லாஸ் ஆ போனாலோ இல்ல நீங்க ஃபெயில் ஆகி அரியர் வச்சாலோ சே என்னுடைய லைஃப் இவ்வளவு இம்பர்ஃபெக்ட்டா பிரச்சனையாவே எப்பவுமே இருக்கு அப்படின்னு நாம பெர்ஃபெக்ட்னு நினைச்ச விஷயத்தையே இம்பர்ஃபெக்ட்னு சொல்லி கவலைப்படுவோம். மேலும் ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு நீங்க இதுதான் பெர்ஃபெக்ட் இப்படிதான் என்னுடைய லைஃப் முழுக்க இருக்கணும் அப்படின்னு நீங்க இமேஜின் பண்ற விஷயம் நாளைக்கு நீங்க அதை கஷ்டப்பட்டு அடைஞ்ச பிறகு அதை விட இன்னொன்னு பெர்ஃபெக்டா தெரியும். இப்ப நீங்க கஷ்டப்பட்டு அடைஞ்ச இடம் இம்பர்ஃபெக்டா மாறிடும். இதுதான் சிம்பிளா ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா பெர்ஃபெக்ஷன் இஸ் அன் இல்யூஷன் சொல்றாங்க. அதாவது இந்த பெர்ஃபெக்ஷன்ன்றது இல்யூஷன் ஒரு மாயை அப்படின்றது தெரிஞ்சும் நாம ஏன் இந்த பெர்ஃபெக்ஷனை நோக்கி எதுக்கு ஓடுறோம்னே தெரியாம நாம பெர்ஃபெக்ட்டா இல்லனா அவ என்ன சொல்லுவான் இவன் என்ன சொல்லுவான்னு ஓடிக்கிட்டே இருக்கணும். சரிடா அப்ப நான் இம்பர்ஃபெக்ட்டாவே வாழ்க்கை முழுக்க எப்பவுமே இருக்கணுமா என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கவே கூடாதா அப்படின்னு நீங்க நினைச்சா அப்படி கிடையாது. அதாவது ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க தப்பு பண்ணிட்டு இம்பர்ஃபெக்ட்ல இருந்து பெர்ஃபெக்ட்டா மாறணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல. ஆனா இம்ப்ரூவ் பண்ணி பெர்ஃபெக்ட்டா மாறணும்னு நினைக்கும் போது உங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இல்யூஷனான பெர்ஸ்பெக்டிவ மாத்திக்கோங்க. ஆத்தர் என்ன மீன் பண்றாங்கன்னா என்னுடைய லைஃப் எப்பவுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஃபெயிலியர் வந்தாலும் தப்பு இல்ல. ஃபெயிலியர் தான் எனக்கு சக்சஸ் அடைய ஒரு உத்வேகத்தை தரும். மேலும் சக்சஸ் உடைய வேல்யூ என்னன்றத புரிய வைக்கும் அப்படின்றத புரிஞ்சு ஃபெயிலியரை ஒரு கிஃப்ட் ஆகும் ஒரு அனுபவமா மட்டுமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணி ஃபெயிலியருடைய சோகத்திலேயே முழுகி போயிடாம அடுத்து என்ன பண்ணலாம் இதை மீண்டு வர அப்படின்னு புது புது விஷயத்தை ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்பவுமே நான் பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ் தூக்கி போட்டு லிஸ்ட்ல இருக்க மூணாவது விஷயம் என்னன்னா ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன் டு மேக் பெட்டர் டிசிஷன். அதாவது உலக புகழ் பெற்ற கரண்ட் வேர்ல்ட் செஸ் சாம்பியன் மற்றும் செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆன மேக்னஸ் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்றாருன்னா 2004ல அதாவது நான் 13 வயசுல இருக்கும்போது கஸ்பாரோ அப்படின்ற ரிட்டையராக இருந்த ஒரு செஸ் கிராண்ட் மாஸ்டருக்கும் எனக்கும் ஒரு செஸ் மேட்ச் நடக்க இருந்துச்சு. மேலும் எனக்கு மனசுக்குள்ள சுத்தமா கான்பிடன்ஸே இல்ல. என்னடா இது இவ்வளவு பெரிய கிராண்ட் மாஸ்டருக்கும் எனக்கும் ஒரு போட்டி நடக்குதே நான் எப்படிடா இதுல ஜெயிக்கிறது அப்படின்னு யோசிச்சு தான் என்னதான் நல்ல டெக்னிக்ஸ் அண்ட் செஸ் மூவ்ஸ் கத்து வச்சிருந்தாலும் லோ கான்பிடன்ஸோட ஃபீல் பண்ணி தான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மூவ்ஸையும் தன்னுடைய உள் மனசு சொல்றத கேட்காம ரொம்பவே யோசிச்சு மூவ்ஸ கால்குலேட் பண்ணி தட்டு தடுமாறி தான் அவருடைய மூவ்ஸ எடுத்துக்கிட்டு வந்தாரு. இதனுடைய விளைவா அன்னைக்கு அன்றைய மேட்ச்ல தோல்வி அடைகிறாரு. ஆனா பல வருஷங்கள் கடந்து அதை விட அதிக வயசு கொண்ட பல டாப் பிளேயர்ஸ் பீட் பண்ண பிறகு இந்த மேட்ச பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா என்னதான் கஸ்பாரோ ஸ்ட்ராங்கான பிளேயரா இருந்தாலும் நான் அன்னைக்கு என்னுடைய இன்ட்யூஷன் அதாவது என்னுடைய உள்ளுணர்வை நம்பி தயங்காம ஒவ்வொரு செஸ் மூவ்ஸையும் எடுத்து வச்சிருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பேன். ஆனா அந்த வயசுல அதுக்கான பக்குவம் எனக்கு இருந்ததில்லைன்னு சொல்றாரு. அதாவது ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா நம்மள பல பேர் பல நேரம் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணணும்னு தோணும். ஆனா அந்த சமயம் ஐயோ அவ என்ன நினைச்சிருவா இதை பண்ணா நாம எதுக்காக சம்பந்தமே இல்லாம தனியா யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணணும் நாமளும் எல்லார் மாதிரியும் எல்லாருமே செய்யறத கூட்டத்தோட கூட்டமா பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு யோசிப்போம். மேலும் நமக்கு விருப்பம் இருக்க விஷயத்த தள்ளி வச்சு நம்ம இன்ட்யூஷனை மதிக்காம நாம ஏன் லாஜிக்கே இல்லாம யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாதிரியும் ஒரு ரெகுலரான முடிவு எடுத்துட்டு போவோம். இல்லைன்னா ரொம்ப யோசிச்சு அதை மண்டையில போட்டு உருட்டி நம்ம மனசையும் சோகப்படுத்திக்கிட்டு என்ன பண்ணலாம்னு ஒரே இடத்துல தேங்கி போய் நின்றுட்டு பண்ண முடிஞ்சதையும் சரியா பண்ண முடியாம போயிடுவோம். ஆனா காலப்போக்குலதான் உணர்வோம் இது நமக்கான வாழ்க்கை கிடையாது தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு. அதாவது ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா உங்க கட் ஃபீலிங் ஆன இன்ட்யூஷன் கண்டிப்பா இல்லாஜிக்கல் கிடையாது. ஏன்னா அது உங்களுடைய சப்கான்சியஸ் மெமரி பவர்ல இருந்து இவ்வளவு வருஷம் நீங்க யாரு உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத அனாலிசிஸ் பண்ணி ஒரு சில செகண்ட்ஸ்ல உங்களுக்கு உணர்த்தக்கூடிய அந்த விஷயத்துக்கு கண்டிப்பா வேல்யூ இருக்குன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஃபுட்பால் ஆடுற மனுஷனா இருந்தா நீங்க கோல் போஸ்ட்ல பால் அடிக்கணும்னு யோசிக்கிறீங்க. ஆனா டக்குன்னு உங்க இன்ட்யூஷனை நம்பி அடிக்காம ஒரு பேப்பரையும் பென்னையும் எடுத்து நான் இந்த ஆங்கிள் தான் அடிப்பேன் இவ்வளவு பவர் போட்டு இவ்வளவு ஃபோர்ஸ் போட்டு தான் உதவி என்ன பிடிக்குதோ அதை மட்டுமே சூஸ் பண்ணி செய்யுங்க. யாருடைய முடிவையும்
அந்த நிமிஷம் இதுதான் கரெக்ட்டா இருக்கும் அப்படினு யோசிச்சி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. If you don't have the ability to make this quick decisions based on intuition mostly confidently, then you will miss out on so many opportunities because you see dangers that aren't actually real. லிஸ்ட்ல இருக்க நானாவது விஷயம் என்னன்னா be stubborn about your vision but be flexible about your path. அதாவது மார்க் சுகர்பர்க் Facebookன்ற சோஷியல் மீடியா நெட்வொர்க்கை டெவலப் பண்ண ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தப்போ Facebookல ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணக்கூடிய யூசர் அந்த தன்னுடைய பர்சனல் ப்ரொஃபைல்ல ஒரே ஒரு போட்டோவை மட்டும் தான் அப்லோட் பண்ண முடியும். ஆனா தன்னுடைய சக டெவலப்பர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது யூசர்ஸ் உடைய சைக்காலஜியை புரிஞ்சுக்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அதாவது Facebookன்றது ஒரு சோஷியல் மீடியா நெட்வொர்க். அதுல ஜாயின் பண்ணக்கூடிய யூசர் தன்னுடைய பல போட்டோஸை எப்பெல்லாம் தோடுதோ அதையெல்லாம் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லி Facebookல ஒரு யூசர் மல்டிபிள் இமேஜஸை எப்போ வேணா அப்லோட் பண்ற மாதிரியான ஃபீச்சரை கொண்டு வராரு. மேலும் இன்னும் முன்ன இருந்ததை விட Facebook எல்லார் மத்தியிலயும் எல்லாருடைய மனசுலயும் இடம் பிடிக்க ஆரம்பிக்குது. யூசர்ஸும் பெருக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அமேசானோட ஃபவுண்டரான ஜெஃப் பெசோஸ் என்ன சொல்றாருன்னா நீங்க ஆசைப்படுற ட்ரீம் அண்ட் கோல் மேல நீங்க எப்பவுமே ஸ்ட்ராங்கான விஷன் வச்சுட்டு ஸ்டப்பர்னா இருக்கணும். இல்லனா சில சமயம் டெம்பரரியான டிமோட்டிவேஷனால உங்க பேஷனை கை விட்டுருவீங்க. ஆனா ஸ்டப்பர்னா ஸ்ட்ராங்கா விஷன் வேண மனசை வச்சிட்டு இருந்த அதே கையோட உங்க கோல்ஸ் அடையற அந்த ப்ராகிரஸ் ஆன பாதையில பல டெக்னிக்ஸ் ஆல்ரெடி நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இதை இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சு இருந்திருப்பீங்க. ஆனா சில சமயம் அது உங்க கோல்ஸ் அடையற ராங்கான ரூட்டா இருந்திருக்கலாம். மேலும் அந்த விஷயம் அந்த ப்ராகிரஸ் உடைய நடுவுல தான் தெரிய வரும். ஆனா கடைசியில அது தெரிய வரும்போது நான் இப்படிதான் இருப்பேன் இப்படிதான் முன்னாடி முடிவு பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு இல்லாம உங்க நீங்க ஆசைப்பட்ட என் கோலை மட்டும் மனசுல இருந்து எடுத்துடாம ஸ்டப்பர்னா பிடிச்சிக்கிட்டு அதை அடையக்கூடிய பாதை என் டெக்னிக் தப்பா இருந்தா அதை பிளெக்சிபிளா இருந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு குறிப்பிட்டாரு. And basically you need to be stubborn on your vision because otherwise it'll be too easy to give up. But you need to be very flexible on the details because as you go along pursuing your vision you'll find that some of your preconceptions were wrong. And you're going to need to be able to change those things. இன்னிக்கான வீடியோ முடிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அதாவது ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய ஆடிட்டோரியம்ல ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு கிளாஸ் நிறைய தண்ணியை நிரப்பிட்டு அந்த கையை தூக்கி பிடிச்சிக்கிட்டு மக்கள் கிட்ட இந்த கிளாஸ் எவ்வளவு வெயிட் இருக்கும்னு கேக்குறாரு. அதுக்கு கூட்டத்துல இருந்து ஒருத்தர் 50 கிராம்ன்றாரு, இன்னொருத்தர் 400 கிராம் இருக்கும்னு சொல்றாரு. இப்படியே பதில்கள் போய்கிட்டே இருக்கு. அதுக்கு அந்த சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாருன்னா நீங்க சொல்ற பதில்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா உண்மை என்னன்னா சின்ன தோல்வி பிரிவு துக்கம் கஷ்டம் பல மனக்கசப்புகள் நடந்து இருக்கலாம். ஆனா அந்த விஷயம் உங்களுக்கு எந்த அளவு வலியை தரணும் நீங்க தான் தீர்மானிக்கணும். அதாவது அந்த இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ல இருந்தே பல விதமான வேலைகளை இருந்த இடத்துல இருந்தே முடிக்க முடியும். ஆனா பல சமயங்கள்ல நீங்க ஆசைப்படுற ஃபேன்சியான விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துட்டு இல்ல அதை டிஸ்பிளே பண்ணிட்டு அதை வாங்கணும் வாங்கணும் அப்படின்ற ஆசையை தூண்டி விட்டுட்டு உங்களை இந்த உலகத்துல ஒரு மணி மேக்கிங் மிஷினா மட்டுமே அதாவது காசுக்காக மட்டுமே எப்பவுமே ஓட வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்மள சிம்பிளா ஆசை காமிச்சு பல கார்பரேட் சிஇஓஸ் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு கூட சொல்லலாம். இந்த மெக்கானிக்கல் மணி மேக்கிங் மிஷின் லைஃபை விட்டு வெளியே வந்து நம்ம மன நிம்மதியோட வாழ மூணே சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும். அதை பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனல்ல போட்டுருக்கோம், மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹெல்ப்ஃபுல் ஆகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் இதே மாதிரியான வீடியோஸோட சந்திக்கிறேன்.